வேலையை எப்படி சீக்கிரம் முடிக்கிறது? வேலையை முடிக்கணும்னா ஆளு வேணுமே. ஆளு இல்லாம எப்படி வேலையை முடிக்கிறது? வேலையை முடிச்சாதான் பணம் கிடைக்கும். உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் வேணுமா? என்னால நாலு ஒர்க்கர்ஸ் கூட்டிட்டு வர முடியும். எனக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுப்பீங்க? நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரோம், ஆனா எங்களுக்கு ஆளு அர்ஜென்ட்டா வேணும். ஓகே, ஜானாக போறாடா, ஜானாக போறாடா, போட்டு லேபராக்க போறேன். இப்ப ஜானை யாரால தடுக்க முடியும்? பிரமாதா பாஸ் பிரமாதா, என்ன அற்புதமான கவிதை சொன்னீங்க. மோட்டு ஃபாலோ பண்ணிட. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். என்னங்க, என்ன மேட்டர்? நீங்க அதோ அங்க இருக்க அந்த பில்டிங்க பாத்தீங்களா? அதுதான் நேஷனல் மியூசியம். அது ஜெர்மனியோட ரொம்ப பிரஸ்டீஜியஸ் மியூசியம். அதுல யாரு சீக்கிரட்டா சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஸ்டாச்சூஸ் வைப்பாங்க. உங்களுக்கு அங்க ஸ்டாச்சு வைக்கணும்னு ஆசையா இருக்கா? ஓ, கண்டிப்பா கண்டிப்பா, யாரு வேணாலும் சொல்லுவா. என்னோட ஸ்டாச்சு நீங்க அங்க வைப்பீங்களாங்க? உன்னோட ஸ்டாச்சூஸ் அங்க வைக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் ரகசியமா தான் இதை வச்சுக்கணும், புரியுது? வேலை செய்யும் போது கூட நீங்க உங்க முகத்தை துணியால மூடிக்கிட்டு வரணும். ஏன்னா யாரு வேலை செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நீ வந்துடணும், புரியுதா? ஆல் தி பெஸ்ட். ஏப்போ மத்தவங்களுக்கும் இதையத்தோ நான் சொல்ல போறேன். இப்ப எல்லாரையும் நான் வேலை செய்ய வைப்பேன், ஆனா காசு மட்டும் நான் சம்பாதிப்பேன். எப்படி? போஸ் போஸ் இப்ப பத்ரு மட்டும்தான் இருக்காரு, வாங்க அவரையே போய் முட்டாளாக்கணும். ரொம்ப புத்திசாலிட, அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே தெரியக்கூடாது. இல்லன்னா அப்புறம் பிளான் பூரா வேஸ்ட் போயிடும். Okay, all of you go to work. ஜோ, நீங்க சொன்ன மாதிரி நாலு பேர் வேலைக்கு வந்துட்டாங்க. நீங்க வாங்க, அவங்க நாலு பேரோட சம்பளத்தை தர. இட்லி தோசை. அமரிபா, ஸ்நாக்ஸ் ப்ளீஸ். என்னது இது, எல்லாரும் தூங்கிட்டாங்க? இப்படி தூங்குற அளவுக்கு ராத்திரில நீங்க எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா, ராத்திரி முழுக்க வேலை செஞ்சேன்ல. என்னது, ராத்திரி பூரா வேலை பாத்தியா? அப்படி என்ன வேலை பாத்த நீங்க? ஒண்ணுல ஒண்ணுமே இல்ல. டேய் வாங்க, எல்லாரும் போல வாங்க, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். முடியல. அவ்வளவுதான், போயிடலாம். நல்ல வேலை யாரும் பார்க்கல. முடியலையா அம்மா? அம்மா, அம்மா.
ஐயோபா அம்மா எல்லாரும் ரொம்ப மர்மமா இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ராத்திரி கண்டுபிடிச்சிருவோம். போயிட வேண்டிதான். என்ன முட்டக்கண்ண இப்படி உருட்டி கட்டிட்டு போற? எங்க போற அப்படி? உள்ள வேக வேகமா அம்மா. இது நம்ம சிங்கம் சாரோட குரல் ஆச்சு. சிங்கம் சார், நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிங்கம் சார், மோட்டோ, நீங்க எல்லாரும் இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யோ, முதல்ல நீ என்ன பண்றன்னு சொல்லியா? இங்க என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, எங்களுக்கும் நேஷனல் மியூசியம்ல ஸ்டாச்சு வைக்கணும்னு விரும்புறோம்ப்பா. அப்ப பத்துல கூட இங்கதான் இருக்கானோ? இல்ல இல்ல இல்ல, பத்துலுக்குள்ள அதை பத்தி எதுவுமே தெரியாது. இதெல்லாம் இவர் மட்டும் தானே பண்ணுவாரு? அப்பவே நான் நினைச்சேன்டா, பேசிட்ட மாத்தி அவங்க எல்லாரையும் முட்டாளாக்குறது இவன் தானா? என்ன நில்லுங்க, அந்த டெனரை கட்டானோட சேர்த்து அவனோட கூட்டாளிகளுக்கும் பாடத்தை கத்து கொண்டிருக்கணும். அதுக்கு நான் சொல்றத கேளுங்க, காசு கொடுக்காம ஓச்சில வேலை வாங்கலாம் நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். இவங்கதான் இந்த மூணு பேரு ஜான் கூட சேர்ந்துகிட்டு நம்ம எல்லாரையும் ஃப்ரீயா வேலை பார்க்க வச்சவனுங்க. ஒரு வாட்டி இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இத தோண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதோட நாலா பக்கமும் ஒரு 20-20 மீட்டர்ஸ் தோண்டினா நிச்சயமா அது அடியில புதையல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நேஷனல் ட்ரெஷர் அவங்கதான். அட, என்னப்பா சொல்ற? நஜமாவா? நேஷனல் ட்ரெஷரா? அப்போ அந்த இடம் யாரோடதோ அவங்க பணக்காரங்களா ஆயிடுவாங்க? இல்ல இல்ல, அந்த ஆளால பணக்காரனா ஆக முடியாது. ஏனா அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இப்பவே நான் கவர்மெண்ட்டுக்கு இது சம்பந்தமா லெட்டர் எழுதலான்னு இருக்கேன். அவங்க இத தோண்டறதுக்கு நிச்சயமா பெர்மிஷன் கொடுப்பாங்க. நமக்கு புதையலும் கிடைக்கும், இத தோண்டி அவங்க கிட்ட ஒப்படைச்சா 20% நமக்கு கமிஷனும் கிடைக்கும். என்னது? என்ன நான் சொல்றது? இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஓகே, லீவ் லீவ். எல்லாரும் வேலை செய்யறத நிறுத்துங்க, வேலை செய்யறத நிறுத்துங்க. என்னாச்சு சார், நீங்க எதுக்காக இங்க தோண்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? என்னாச்சு, வாட் இஸ் ப்ராப்ளம்? வாங்க, நீங்களும் வந்து எங்களோட தோண்டுங்க. நீங்களும் எங்களோட பார்ட்னர். என்ன சொல்லுங்க? உள்ள புதையல் இருக்கு, நாம இந்த சைட்ட தோண்டி ஆகணும். வாங்க, சீக்கிரம் தோண்டலாம். இருபது மீட்டர் தோண்டியாச்சு, இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கலையே. Who are you? நைட்டான மூஞ்ச கட்டிக்கிட்டு வந்து நிப்பமே வேலை செய்யறதுக்கு? அவங்க தான் நாங்க. நாம புடிபட்டுட்டோம்னு நினைக்கிறேன்.
ஏண்டா எங்க பிரெண்ட்ஸ்களை எல்லாம் முட்டாளாக்கி ராத்திரி போறாவீங்களே, எவ்வளவு வேலை வாங்கினீங்க? அதனால தான் நாங்களும் பதிலுக்கு உங்களை ஏமாத்தி இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கோம். இங்க ட்ரெச்சர் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது. அவங்க இங்க வந்து உங்க எல்லாரையும் கைது பண்ண போறாங்க. நோ நோ, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த ஆள் தான் உங்களோட லேபர்னு சொன்னாரு. நீங்க எவ்வளவு வேலை செஞ்சீங்களோ அதுக்கான காசை நாங்க கொடுத்துறோம். இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு எந்த பணமும் தேவையில்ல. அந்த ஜானுக்கு நல்ல பாடம் புகட்டணும், அவ்வளவுதான். ஆமா, அவனை கூட்டிட்டு போங்க. இதுக்கு மேல அவன் தான் இங்க தோண்டணும். இது சீட்டிங், உண்மையிலே சீட்டிங். நான் ஒரு சின்ன கூட்டி திருடந்தா என்ன போய் இவ்வளவு வேலை செய்ய வைக்கிறீங்களே? கொஞ்சமாவது பாவ பரிதாபம் பார்க்க மாட்டீங்களா? சொல்லுங்க.